Hi friends, welcome back to my channel, True Heart DSR. Subscribe பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி, டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ரெண்டு அழகு அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுக்கலாம். இது நல்ல ஊறட்டும் அரை மணி நேரத்துக்கு. இதுக்கு வந்து மூணு வெங்காயம், நாலு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். குக்கர் வந்து 5 லிட்டர் குக்கர் எடுத்துருக்கேன். இதில் நான் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ இதுக்கு பட்டை, சோம்பு, கிராம்பு, இலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது பொரியட்டும். இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, அப்போ நல்லா வதங்கும். பாருங்கள், இப்போ நல்லா குழைய வதங்கிடுச்சு. இப்போ வெறும் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அரிசி வந்து 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிச்ச அரிசி. நீங்கள் பிரியாணி அரிசியில் கூட சேர்த்து செய்யலாம். அதுக்கு 1 டம்ளர் அரிசி தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1 விசில் வந்து 10 நிமிஷம் வேக விடணும். சிம்மில் வச்சுக்கோங்க 1 விசில் வந்ததும். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியானது செஞ்சாச்சு தக்காளி சாதம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட காம்பினேஷன் தயிர் பச்சடி வச்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.